விசேஷித்த வரங்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலையலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இளநீள நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான். ஆசிரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு தலைமை ஊழியக்காரர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இவர்கள் விசேஷித்த திறமைகளும் தாளந்துகளும் உடையவர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாக செய்கிறார். அவர் குழப்பத்தின் தேவனாய் இராமல் ஒழுக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக யாரையெல்லாம் அழைக்கிறாரோ அவர்கள் எல்லோருக்கும் கர்த்தர் தம்முடைய ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளுகிறார். அவர்கள் தம்முடைய ஊழியத்தை நேர்த்தியாய் செய்யுமாறு கர்த்தர் அவர்களை தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார். கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகுரியின் குமாரன் பெசலையலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசெய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்புகிறார். தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் ரகசியங்களை எல்லாம் மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தி வந்திருக்கிறார். மனுஷரிடத்திலே காணப்படும் அநேக திறமைகள் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து வந்தவையாகும். அறிவிலும் ஞானத்திலும் விருத்தி அடைதல் ஆவியானவர் கொடுக்கும் ஈவாகும். இந்த வசன பகுதியில் ஆவிக்குரிய நான்கு வரங்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அவையாவன ஞானம், புத்தி, அறிவு, திறமை. பெசலையேலை சகலவித வேலைகளையும் செய்யும்படி தம்முடைய ஆவியினாலே நிரப்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் பரிசுத்த ஆவியானவர் மனுஷரை தமது ஆவியினால் நிரப்பினார். ஆவிக்குரிய வரங்கள் என்பது ஆன்மீக காரியங்களையும் தொழிலில் திறமைகள், ஞானம், அறிவு ஆகியவற்றையும் குறிக்கும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் மனுஷருக்கு தெய்வீக திறமைகளை கொடுக்கிறார். மனுஷருக்கு விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் அருளி அவனுடைய திறமையை வளப்படுத்துகிறார். தனக்கு தெரிந்ததை பிறருக்கு போதிப்பது தேவனுடைய வரமாகும். கிறிஸ்து, தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெற்றுக்கொண்டு திறமையோடு ஊழியம் செய்தார்கள். ஒரு சிலர் உலக பிரகாரமான வேலைகளையும் நேர்த்தியாய் செய்கிறார்கள். அந்த திறமைகளும் அவர்களுக்கு பரத்திலிருந்தே வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17. பெசலையேலும் அகோலியாபும் ஆசிரிப்பு கூடாரத்திலே வேலை செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்து அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தின் கூடாரத்தை கட்டி எழுப்புகிறார்கள். கர்த்தர் அவர்களையும் தம்முடைய ஆவியினாலும் ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் நிரப்புகிறார். கர்த்தர் பெசலையேலையும் அகோலியாபையும் வினோதமான வேலைகளை செய்வதற்காக பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர்கள் இருவரும் திட்டமிடுகிறவர்களாக மாத்திரமல்ல அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வேலை செய்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். பெசலையேலும் அகோலியாபும் ஆசிரிப்பு கூடாரத்தின் வேலைகளை செய்வதோடு அந்த வேலைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று மற்றவர்களுக்கு போதிக்கவும் செய்கிறார்கள். கர்த்தர் பெசலையேலின் இருதயத்திலும் தான் கோத்திரத்து
அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளுகிறார். பெசலியேலும் அகோலியாவும் தங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு வேலைகளை கற்றுக் கொடுக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். மற்றவர்களை ஆளுகை செய்கிறவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தலைவர்கள் தங்களுக்கு கீழே பணிபுரிகிறவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் தாங்கள் மாத்திரமே வைத்துக் கொண்டு அவற்றை தாங்களே மொத்தமாக அனுபவிக்க வேண்டும் என்று பேராசைப்படக்கூடாது. பெசலியேல் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன், அகோலியாப் தான் கோத்திரத்தை சேர்ந்தவன். ஆசிரிப்பு கூடாரத்தை செய்யும் வேலைகளுக்கு இவர்கள் இருவரும் பிரதான மேற்பார்வையாளராக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் இருவருக்கும் வரங்களை அருளுகிறார். இவர்களுக்கு கீழ் பலர் ஆசிரிப்பு கூடாரத்து வேலைகளை செய்கிறார்கள். ஆவியானவர் அவர்களையும் தமது ஆவியினால் நிரப்பி அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் விசேஷித்த தாளந்துகளையும் கொடுக்கிறார். தேவன் இவர்கள் எல்லோரையும் அழைத்திருக்கிறார். சித்திர தையல் வேலை செய்வது, கற்களை வெட்டி பதிப்பது ஆகியவை அகோலியாவின் விசேஷித்த வரங்களாகும். கர்த்தர் சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படி அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்புகிறார்.